ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம மர்ச்சன்ட் நேவி விலாக்ஸில் பார்க்க போகிறது ஃபிஷ் ரூம் அண்ட் மீட் ரூம் டூர் தான். நார்மலாக மர்ச்சன்ட் நேவி கப்பல்களில் ஒரு வோயேஜ்னு பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் சிக்கன், மட்டன், மீன் போன்ற ஐட்டம்களை எப்படி கப்பலில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அது எப்படி கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேலியிலிருந்து படிக்கட் மூலியமாக எப்படி நம்ம ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போவோம் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ நம்ம கீழே ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போனதும் வெளியில் இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கேஜ் வச்சுருப்பாங்க. இதில் மீட் ரூம் என்ன டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபிஷ் ரூம், வெஜிடபிள் ரூம் அண்ட் மற்ற லாபி, இது எல்லாத்தையும் எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இதையும் நான் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியதுனா, வெஜிடபிள் ரூம் வந்து தனியாக இருக்குது, மீட் ரூம் அதாவது சிக்கன், மட்டன் போன்ற உணவு வகைகள் தனி ரூமில் இருக்குது, மீன் உணவு வகைகள் வந்து தனி ரூமில் இருக்குது. ஏன்னா ஃபிஷ் ரூம் வந்து மற்ற சிக்கன், மட்டனை விட இன்னும் கோல்டர் டெம்பரேச்சரில், இன்னும் அதிகமான ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அப்படி சிக்கன் மட்டனோடு சேர்த்து நம்ம மீனையும் வச்சோம்னா மீன் வந்து கெட்டு போயிடும், அதுவும் இல்லாமல் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மீனுக்கு எப்போதுமே தனி ரூம் வச்சுருக்கோம், தனி டெம்பரேச்சரும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காய்கறி ரூம். நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை வச்சாலே அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த காய்கறிகள்லாம் 40 நாள் இதே இடத்துல இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எதுவுமே கலர் மாறலை, எதுவுமே கெட்டு போகலை. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் அது நேச்சுரலாக கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கத்திரிக்காவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆரேஞ்சாக இருக்கட்டும், கோஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரிசர்வ் பண்ணுறதே கிடையாது. இயற்கையாக விளையிற காய்கறிகளை இயற்கையான முறையிலேயே கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி பேஸ்கெட் பேஸ்கெட்டாக வச்சு அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான வெஜிடபிளை கரெக்டான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு நாட்டிலருந்து லோட் வந்து இறக்குமதி ஆகும் போது முதல் வேலையாக ஸ்டியூவார்டும் சீஃப் குக்கும் சேர்ந்து எல்லா வெஜிடேபிள்ஸையும் சார்ட் பண்ணி அதோட ஷெல்ஃப் லைஃப்பை பொறுத்து அதை அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ எந்த காய்கறிகள்லாம் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியது, கம்மி ஷெல்ஃப் லைஃப் உடையது அப்படிங்கிறத பார்த்து அதை முதல்ல யூஸ் பண்ணிடுவாங்க. லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் உள்ளதெல்லாம் அப்புறமா கடைசியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வச்சுருக்கிறதெல்லாம் பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டை, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறையா ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிற்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஓரமாக தனியாக ஒரு மெட்டல் ரேக் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரேக்கில் தான் எல்லா டைரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சாதாரண கூல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை கப் கேக்ஸ் இந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்ஸையும் இந்த ரேக்கில் வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து மற்ற காய்கறிகள், பிரெட்டு, தேங்காய், பூண்டு இது எல்லாத்தையுமே வெளியில் தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான்வெஜ் ரூம்ஸ்லேருந்து இந்த காய்கறிகளை தனியாக மெயின்டைன் பண்ணும்போது வெஜிடேரியன்ஸுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான ஃபிஷ் ரூம். இந்த ஃபிஷ் ரூமை பார்க்கும்போது நான் முதல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா உள்ளே அவ்வளோ முழு மீன்கள் இருந்துச்சு. இந்த முழு முழு மீன்களை இந்த கோல்டு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை எடுத்து சமைச்சு கொடுக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ் டேஸ்ட் வருது. பழைய டேஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு துர்நாற்றமோ எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் மாதிரி டேஸ்ட் வரும். அந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில நாடுகள்லேருந்து எங்களுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ண மீன்களே கிடைக்கும். ஆனால் சில நாடுகள்லேருந்து எங்களுக்கு முழு மீன்கள் மார்க்கெட்லேருந்து டைரெக்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி முள் எடுத்து சமைக்கிறது இது எல்லாமே ரொம்ப பெரிய வேலை. ஸோ கப்பலில் இருக்கிற சீஃப் குக் வந்து உண்மையிலேயே ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. இந்த ஃபிஷ் ரூம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கோல்டான ரூம். ஸோ ஐஸ்கிரீம்ஸும் இந்த ஃபிஷ் ரூம்லேயே ஓரமாக ஒரு ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம்ஸ் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பாக்ஸ்லலாம் பாருங்கள், ப்ரான்ஸ் இருக்குது, கிராப்ஸ் இருக்குது, இது எல்லாமே பாக்ஸில் பேக்கேஜ்டாக வரும். இப்போ நீங்கள் ஒரு ஈட்டி மாதிரி பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது கூட ஒரு மீன் தான். மற்ற ஃப்ரோசன் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் ரூமில் வச்சா அது எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிஷ் ரூமோட டூரை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்க்க போகிறது மீட் ரூமோட டூர். ஸோ மீட் ரூமோட கதவு திறந்தனா உள்ளே வந்து சிக்கன், மட்டன் இது எல்லாமே ஆல்ரெடி பேக்டாக வரும்.
பேக்டானா பீஸ் பீஸாக கட் பண்ணி வராது, ஒரு முழு சிக்கன் தோல் உரிச்சு பேக் பண்ணி வரும். அதே மாதிரி ஒரு முழு ஆடு தோல் உரிச்சு பேக் பண்ணி வரும். ஸோ அதையும் வெளியில் எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணுறது சீஃப் குக்கோட வேலை தான். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு முழுசு முழுசாக வரும்போது கண்டிப்பாக சீஃப் குக்குக்கு வந்து வேலை அதிகமாக தான் ஆகும். சில நாடுகளில் இந்த மீட் ரூம்ஸை கூட இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லா மீட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி எல்லாமே கரெக்டான எக்ஸ்பைரி டேட்குள்ளே இருக்கணும், எல்லாமே ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எந்த கவுண்ட் கேட்டாலும் எந்த டீட்டெயில் கேட்டாலும் நம்ம உடனே கொடுக்குற மாதிரி இருக்கணும். எத்தனை பேக்கேஜஸ் நம்ம போன நாட்டிலேருந்து வாங்கணும், அதில் எத்தனை பேக்கேஜஸ் நம்ம உபயோகம் பண்ணியிருக்கிறோம், நம்ம எத்தனை பேக்கேஜஸ் இன்னும் மிச்சம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். இப்போ இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரேசில் நாட்டிலேருந்து வந்திருக்கு, அதில் பிரேசில் சீல் குத்தியிருக்கு பாருங்கள். சில நாடுகள்லேருந்து எங்களுக்கு போர் கூட வரும், ஆனால் கப்பலில் எப்போதுமே பீஃபும் போர்க்கும் சமைச்சு சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி போர்க் பீசஸ் வரும்போது யார் யாருக்கெல்லாம் போர்க் விருப்பம் இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் காமனாக சர்வ் பண்ண மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமலும் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆன்போர்டில் நிறையா ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, அவங்க பீஃப் சாப்பிட மாட்டாங்க, போர்க் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாருடைய ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் உணவு வந்து சர்வ் பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க. சில பேர் கப்பலில் கிடைக்கிற மீட் எல்லாமே ஹலால் மீட் தானான்னு கேட்டிருந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா ஹலால் மீட்டும் வரும், ஆனால் எது ஹலால் மீட் எது ஹலால் இல்லாத மீட் அப்படின்னு கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெய்லி நான்வெஜ் சர்வ் பண்ணுவாங்க, லஞ்சுக்கு சர்வ் பண்ணுவாங்க, டின்னருக்கு சர்வ் பண்ணுவாங்க. எந்த நேரத்துக்கு எந்த மீட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சாப்பிட்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மர்ச்சன்ட் நேவி வாழ்க்கையே சுத்தமாக சரிப்பட்டு வராது, நீங்கள் வேறு ப்ரொஃபஷனை தான் தேர்ந்தெடுத்து போகணும். இதுக்கு இன்னொரு வழி என்னென்னா நீங்கள் கம்ப்ளீட் வெஜிடேரியனாக மாறிடலாம். எல்லா கப்பல்லையும் எல்லா வேலைக்கும் வெஜிடேரியன் உணவு சர்வ் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இன்றைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் ரூம், சிக்கன் ரூம் அண்ட் ஃபிஷ் ரூமோட டூர் எல்லாமே பார்த்தீங்க. கண்டிப்பாக இது ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. மீண்டும் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மர்ச்சன்ட் நேவியை பற்றி நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.